வணக்கம் ஜெயந்தி தளபதி. இன்னைக்கு சொல்ல துடித்தவை பகுதியில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சிரிச்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்லணுங்கிறது தான். ஏன் சிரிச்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, சிரிக்கிறது அவ்வளவும் நமக்கு நல்லது. இப்போ சிரிக்கும்போது நமக்கும் நல்லது, அடுத்தவங்களை சிரிக்க வச்சு சேர்ந்து சிரிக்கும்போது அந்த சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து நல்லது தான் சிரிக்கிறது, இல்லையா? இப்போது நான் வந்து ஆரம்பத்தில் அந்த வாய்ப்பு தேடி, அதாவது மேடையாக ஒரு மேடை நம்மளுக்கு பேசுறது கிடைக்குது அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம், இல்லையா? அந்த மாதிரி வாய்ப்பு தேடி அலையும் போது எனக்கு ஒரு மேடை கிடைச்சிது. அது என்ன அப்படின்னா, ஹியூமர்ஸ் கிளப். ஸோ நான் மற்ற இடங்களில் பேசுகிறத பார்த்துட்டு அவங்க வந்து என்ன, அங்கே இருக்க செக்ரட்டரி திரு லக்ஷ்மணன் அவர்கள் வந்து என்னை பார்த்து கேட்டாங்க, நீங்கள் வந்து ஜோக் சொல்லுங்கள் மேடையில் அப்படின்னு. அப்போவும் சரி, ஒரு மேடை நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நான் அங்கே போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வேலைகளும் காரணமாக அது அப்படியே குறைஞ்சிட்டே வந்துடுச்சு, அப்புறம் போகிறதில்லை. ஆனால் ஆரம்ப காலத்தில் ரொம்பவே அது உதவியாக இருந்தது. ஏன்னா அந்த ஹியூமர்ஸ் கிளப்புக்கு போனால் அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 200 நபர்கள் வந்திருப்பாங்க அங்கே. அப்போ பார்க்கும்போது அந்த ப்ரேயரே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இறை வணக்கம்னுட்டு மயக்க பிடிப்பாங்க. அது ஒருத்தர் வந்து நல்லா சிரிப்பார், சத்தம் கூட ஹாஹாஹான்னு சிரிப்பார். அப்போ மற்றவங்க எல்லாம் இங்கே கீழே நிற்கிறவங்களும் சிரிப்போம். சிரிப்பு வராட்டியும் ஒரு ஒருத்தர் சிரிக்கிறத பார்க்கும்போது சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ரொம்ப சந்தோஷமாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிடங்களுக்காக வந்து நல்லா சிரிப்போம். சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்துட்டு ஒரு ஒருத்தராக மேடையில் ஏறி ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஜோக்கா இல்லை 2 ஜோக்கா அவங்களோட ஜோக்ஸை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ கை தட்டுறது அப்படிங்கிறதும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி சிரிக்கும் போதும் என்னாகும் அப்படின்னா, எல்லா நரம்புகளும் வந்து வேலை செய்யுது, அதனால் முகப்பொழிவு ஏற்படுது அப்படிங்கிறாங்க. நம்ம ஃபேஸும் ரொம்ப அழகாக இருக்கும், முகமும் ரொம்ப அழகாக இருக்கும், பொழிவுடன் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த முகப்பொழிவுக்காகவாவது நம்ம சிரிக்கலாம், இல்லையா? சார், என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அந்த ஜோக்ஸ் வந்து கேட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு 10 நாள் நம்மளுக்கு என்னாச்சு அந்த ஒன்றுன்னா நினச்சி பார்க்கறது, யார்கிட்டயாவது ஷேர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த வெளிநாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது நைட்ரஸ் ஆக்சைடுன்னு தெரியும், இல்லையா? N2O கெமிஸ்ட்ரி பர்சன்ட்டு சொன்னோம் அப்படின்னா N2O நைட்ரஸ் ஆக்சைட். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஃபிங் கேஸ். ஸோ லாஃபிங் கேஸ் அப்படின்னா அந்த கேஸை வந்து அதை நுகர்ந்தோனே சிரிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ வெளிநாடுகளில் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ பார்லர் போயிட்டு நம்ம பெடிக்யூர் மெனிக்யூர் பண்ணுற மாதிரி அவங்க அங்கே போயிட்டு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அந்த மாதிரி அந்த ஒரு இல்லை ஹாஃப் அன் ஹவர் அந்த N2O-ஐ சுவாசிக்கிறாங்க. அப்படி சுவாசிக்கும் போது சிரிப்பாங்க, இல்லையா? ஸோ அப்படி சிரித்து அந்த எனர்ஜியானது, அவங்க சிரிக்கிறதுனால ஏற்படுற எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த புத்துணர்ச்சி அவங்களுக்கு 1 மாத காலத்துக்கு தாக்கு பிடிக்க முடியுது. அவ்வளோ ஸ்ட்ரெஸ், அவங்களோட வேலை பளுவில் இருந்து அந்த வேலையில் இருக்கக்கூடிய டென்ஷனில் இருந்து அவங்களுக்கு 1 மாதத்துக்கு ரிலீஃப் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம ஏன் இயற்கையாகவே சிரிக்கக்கூடாது? நைட்ரஸ் ஆக்சைடை வச்சு சிரிக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கே பார்த்தாலுமே ஒரு குழந்தைய பார்த்தா சிரிப்போம், உட்காருது நடக்கிறது எங்கே நம்ம இருந்தாலுமே அங்கே நகைச்சுவைக்கான இடம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும், இல்லையா? அப்போ நம்மளுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறது, அதாவது ஒருத்தரை துன்புறுத்தாத வரை நம்மளுடைய நகைச்சுவையானது ரொம்பவே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போது இந்த முகத்தில் உள்ள நரம்புகள்லாம் வேலை செய்யும்னு சொன்னேன், இல்லையா? இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ணீர் வர்ற அளவுக்கு சிரித்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உடல் மெலியறதுக்கும், அதாவது உடல் எடை குறையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம ஓடுறோம், ஜாகிங் பண்ணுறோம், நடக்கிறோம், காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரை நடக்கிறோம், உடம்பு குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் நல்லா ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக கண்ணீர் வர்ற அளவுக்கு சிரித்தோம், குலுங்கி குலுங்கி சிரித்தோம் அப்படின்னாவே நம்முடைய எடை குறைகிறது அப்படிங்கிறது ஒரு ஆய்வு நம்மளுக்கு சொல்லியிருக்கு. ஸோ இதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, நல்லா சிரிங்க, நல்லா ஜோக் அடிங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ எவ்வளவோ வாட்ஸ்அப் மெசேஜஸ் வருது, வாட்ஸ்அப் மெசேஜஸை இன்னொருத்தருக்கு மெசேஜ் அனுப்பி விட்டுட்டு ஆஹா அனுக்கீழ ஒரு ஸ்மைலி உள்ள இதை அனுப்பினா மட்டும் பார்த்தாது, அது வந்து இவங்க உடல் குறையிறதுக்கோ முகப்பொழிவு தர்றதுக்கோ எந்த இதுவுமே கிடையாது. ஆனால் அந்த வாட்ஸ்அப் மெசேஜில் படிக்கிற ஒரு மெசேஜை உங்கள் குடும்பத்தில் மற்றவங்கக்கிட்ட, பெரியவங்கக்கிட்ட, குழந்தைங்கக்கிட்ட சொல்லி இது இதில் படித்தேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறீங்க இல்லையா,
இல்லையா, அந்த சிரிப்புல தான் உங்களுக்கு உண்மையான அந்த எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த பொலிவு புத்துணர்ச்சி எல்லாமே கிடைக்கும். ஸோ இவ்வளோ சொல்லிட்டு நான் ஒரு ஜோக்ஸ் இல்லாமல் போனால் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதனால நான் ஒன்று இது நான் ரொம்ப ரசிச்சு நான் கேட்டது, எவ்வளவோ ஜோக்ஸ் இருந்தாலும் இதை வந்து நான் படிக்கும் போது இப்போ ஏதாவது ஒரு கவலை வரும்போது நினைச்சா கூட உங்களுக்கு சிரிப்பு வந்துடும். அது ஒருத்தர் எழுதியிருக்காரு, எல்லாரும் என்னை செத்தா நரகத்துக்கு போவேன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு என்னவோ எங்கேயோ செத்து தான் இந்த நரகத்துக்கு வந்திருக்கோன்னு தோணுது அப்படின்னு சொன்னார். அப்போது இதுவே நரகம் மாதிரி இருக்குது இந்த உலகமானது அப்படின்னு அவருடைய கற்பனையில் நம்மளாம் எங்கேயோ செத்து தான் இந்த நரகத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னார் இல்லையா? ஸோ இதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு சிரிப்பு வந்துட்டுருக்கும். அதே மாதிரி நீங்களும் எதையாவது நினைத்து சிரிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும். சிரிச்சு அதாவது ஒரு விஷயத்தை நினைக்கும் போது இப்படி நடந்துருச்சேன்னு கவலைப்படுற விஷயங்கள் ஆயிரம் இருந்தாலும் அந்த 1001வது விஷயம் இப்படி என் வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறதுக்கும் இருக்கும் இல்லையா? அந்த சிரிக்க அதனால